Hi friends, great day to all. Welcome back to Rainbowtalk channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ எதை பத்தினா, நாம விரைவில் கரு தங்கணும்னு நினைக்கிறேன், நான் சீக்கிரமாகவே தாய்மை அடையணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்க இந்த டிப்ஸை கட்டாயமாக ஃபாலோ பண்ணணும். என்ன அப்படின்னா, நம்ம தாய்மை அடைவதற்கு மிக முக்கியமானது ஸ்பெர்மும் எக்கும் ஒன்றை ஒன்று மீட் பண்ணணும் அப்படிங்கிறது தான். இது மீட் பண்ணாலே 100% ப்ரெக்னென்சி பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது மீட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு நிறைய டிஸ்டர்பன்சஸ் இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, நம்ம தாய்மை அடைவதற்கு இடையே இருக்கக்கூடிய இந்த மிஸ்டேக்கன்ஸை எப்படி நாம் ஓவர் கம் பண்ணுவதுங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம அனைவருக்கும் நன்றாக தெரிந்தது என்னென்னா, ஸ்பெர்மு எக்கை மீட் பண்ணும்போது அதற்குன்னு ஒரு பர்டிகுலர் நாள் கணக்கு இருக்குது அப்படிங்கிறது தான். இதுதான் என்ன சொல்வாங்கன்னா, தமிழில் கருமுட்டை வெடிக்கின்ற நாள், ஆங்கிலத்தில் ஓவுலேஷன் டேஸ் அப்படின்னு சொல்கிறது. பட் என்னென்னா, இதனுடைய சீரியஸ்னஸ் வந்து யாருக்கும் தெரியாது கிடையாது. ஏன்னா, நான் ஓவுலேஷன் கார்டில் செக் பண்ணேன், இன்றைக்கி ஒரு நாள் தான் நான் ஒன்றா இருந்தேன், அதன் பிறகு நான் ஒன்றா இருக்கலை அப்படிங்கிறது தான் வந்து மோஸ்ட் ஆஃப் அஸ் வந்து சொல்கிறீங்க. அது ஏன் இந்த ஒரு நாள் கணக்கு அப்படி தான் என்னுடைய கேள்வியாக இருக்குது உங்ககிட்ட. இந்த ஒரு நாள் கணக்கு வந்து இருக்கக்கூடாது. ஆல்டர்னேட் டேஸு, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கட்டாயமாக ஒன்றாக இருக்க வேண்டும், அதுவும் கருமுட்டை வெடிக்கின்ற நாட்களில். ஏன்னா, கருமுட்டை வெடிக்கும்போது அது உயிருடன் இருக்கக்கூடிய ஆயுள் காலம் பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக 2-3 நாட்கள். ஸோ 2 நாட்கள் வரைக்கும் அது உயிருடன் இருக்கும், அதாவது ஆக்டிவாக வந்து இருக்கும். அந்த நாளில் ஸ்பெர்ம் உள்ளே வந்துச்சுன்னா கண்டிப்பாக கருவாக மாறும் அப்படிங்கிறது. அந்த நாளில் இருக்கிறப்ப என்னென்ன வந்து நம்ம பண்ணுற மிஸ்டேக்கன்ஸ், மொதல் இது, உங்களுடைய பார்ட்னர் கணவனாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் இரண்டு பேருமே ப்ரெஷர் இல்லாமல் இருக்கணும். ஒர்க் ப்ரெஷர் இருக்கட்டும், இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய ப்ரெஷர் இருக்கட்டும், இல்லை நமக்கு நாமே ஏற்படுத்திக்கின்ற ப்ரெஷர் இருக்கும், என்னடா நமக்கு தள்ளி போகுது, இல்லை கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு இருக்கும். இப்படி இருக்கிறப்ப நமக்கு இருக்கின்ற ப்ரெஷர்னால் என்ன ஆகும்னா, முதல்ல ஆண்களை பொறுத்தவரையில் உள்ளே இருக்கின்ற விந்தணுவில் உயிரணுக்கள் குறைய ஆரம்பிக்கும். பெண்களை பொறுத்தவரையில் எஃகு சரியான நாளில் வளர்ச்சி அடையாமல் அது சுருங்கும் தன்மையை ஏற்படுத்தும், இல்லை என்றால் கருமுட்டை அளவுக்கு அதிகமான வளர்ச்சியை போய் விட்டுவிடும். இது இரண்டும் நடக்கும். அப்போ என்ன பண்ணணும், அந்த நாளில் மனசை ரொம்ப ஃப்ரீயாக வந்து விட்டுவிடணும். உங்களுக்கு எதன் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குதோ, ஒரு சிலருக்கு ஆன்மீகத்தில் இறைவழிபாட்டில் இருக்கலாம், ஒரு சிலருக்கு ஒர்க்கிங்கில் இருக்கலாம், டெய்லரிங்கில் இருக்கலாம், கூடை பின்னலில் இருக்கலாம், இப்படி உங்களுடைய கவனத்தை வேறு ஒரு பக்கம் திசை மாற்ற வேண்டும். எதற்காகனா, இந்த ப்ரெஷர் உங்களை விட்டு நீங்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக. இந்த மிஸ்டேக்கான நீங்கள் கண்டிப்பாக பண்ணிங்கன்னா அதை நீங்கள் ஓவர் கம் பண்ணணும். ஏன்னா ஓவுலேஷன் நாளில் ப்ரெஷர், நம்மளுக்கு மன அழுத்தம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது கருவாக உருமாறாது. அது அப்படியே ஸ்பெர்ம் ஒன்று லீக்கேஜ் ஆகி வெளியே வந்துவிடும், அல்லது அது உங்களுக்கு யூரின் வழியாக வெளியே வந்துவிடும். இப்படி இரண்டுமில் ஏதேனும் ஒன்று நடக்கும். அப்போ என்ன பண்ணணுங்க, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வேறு ஒரு திசையில் வந்து உங்கள் கவனத்தை செலுத்த வேண்டும். அதே மாதிரி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஒன்றாக இருக்கும்போது, ஒன்றாக இருப்பதற்கு பிஃபோராக பாத்திங் குளிச்சுக்கோங்க, அதன் பிறகு வந்து குளிப்பதை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. நீங்கள் ஒன்றாக இருப்பதற்கு பிஃபோராக குளிக்க போகிறப்பே நல்லா வாஷ் பண்ணிடுங்க, சோப்பு போட்டு பிறப்புறுப்பையும் நல்லா வாஷ் பண்ணிடுங்க. அதன் பிறகு ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஒரு சிலருக்கு ஸ்பெர்ம் லீக்கேஜ் ப்ராப்ளம் இருக்குது. அதற்கு காரணம், ஆண்களின் ஸ்பெர்ம் அணுக்களில் பாதி தான் ஆக்டிவாக இருக்கும், பாதி ஆக்டிவ் இல்லாமல் இருக்கும், அந்த ரீசனுக்காக. அப்போ என்ன பண்ணணுங்க அப்படின்னா, பிஃபோர் இன்டர் கோர்ஸ் நீங்கள் குளித்து விடுங்க. ஆஃப்டர் வந்து இன்டர் கோர்ஸ் வந்து குளிக்காமல்னா ஒரு 1 ஹவர் வரைக்கும் பாடி ரெஸ்ட் பொசிஷனில் இருக்கணும். அது எப்படி ரெஸ்ட் பொசிஷனில் இருக்கணும் அப்படின்னா, ஒன்றாக இருந்த பிறகு இடது புறமாக லெஃப்ட் சைடில் ஒரு கணித்து வந்து படுக்கணும் 5 மினிட்ஸு. எதற்காக இடது பக்கம் அப்படின்னா, பிளட் சர்க்குலேஷன் யூட்ரஸில் வந்து அதிகப்படுத்த வேண்டும், அந்த ஒரு ரீசனுக்காக மட்டும்தான். ஸோ இதை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும். அதற்கு லெஃப்ட் சைடு தான் நாம் படுக்கணும். ஏன்னா லெஃப்ட் சைடில் ஒரு கணித்து படுக்கிறவங்களுக்கு இயர்லியராக பேபி ஃபார்ம் ஆகும். தாய்மை அடையிறமே எப்பயுமே லெஃப்ட் சைடு இடதுபுறமாக படுக்க வைத்து வந்து நம்ம படுக்க வேண்டும்.
அடுத்த 5 நிமிடத்திற்கு. இது ஸ்டாண்ட் வால் பொசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. கால்களை செங்குத்தாக தூக்கிய நிலையில் வந்து இருக்கணும். எப்படின்னா செவறு இருக்கும், அந்த செவுத்தில் கால்களை வந்து செங்குத்தாக உயர நிப்பாட்ட வேண்டும். இது ஒரு 2 to 3 minutes மட்டும் செய்தால் போதும். அதன் பிறகு அதே மாதிரியே இடதுபுறமாக ஒரு கணித்து 1 hour வரைக்கும் இருக்கணும். அதன் பிறகு எந்தவித கடினமான வேலையுமே வந்து செய்யாதீங்க. அதிலும் ப்ரெஷர் கொடுக்குற எந்த வேலையுமே பார்க்காதீங்க. சிம்பிளாக சொல்ல போனால் குனிந்து நிமிந்து வேலை பார்க்குற வேலையே வந்து ஓவுலேஷன் நாட்களில் மட்டும் செய்யாதீங்க. ஒரு 5 days வரைக்கும் குனிந்து நிமிந்து வேலை பார்க்காமல் இருப்பது மிகவும் பெஸ்ட்டு. அதன் பிறகு பார்த்திங்கன்னா அந்த கரு கண்டிப்பாக செட் ஆகியிருக்கும். அதன் பிறகு நாம் நம்மளுடைய வேலைகளை கொஞ்சம் கொஞ்சமாக வேகப்படுத்தலாம். இது நாம் செய்கின்ற மிஸ்டேக்கனாக இருக்கும். ஏன்னா ஒரு சிலர் வந்து அப்போ தான் ஒன்றா இருப்பாங்க, அதன் பிறகு வித்தின் 1/2 hour பார்த்திங்கன்னா ஏதாவது வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா நம்ம பாடி வந்து கொஞ்சம் டயர்டாயிடும் ஒன்ஸ் இன்டர் கோர்ஸ் முடித்த பிறகு. அப்போ நம்மளுடைய உடலுக்கு முழுவதுமாக ரெஸ்ட்டு ஓய்வு கிடைக்கும் போது நம்மளுடைய இரத்த ஓட்டம் எல்லாம் வேகப்படும். அதுவும் இரது புறமாக படுக்கும்போது அது யூட்ரஸை செல்லுகின்ற இரத்த ஓட்டை துரிதப்படுத்தி கரு நம்ம தாய்மை அடைவதற்கான வாய்ப்பை வந்து அதிகப்படுத்தும். இது ஒரு சிம்பிளான டிப்ஸு ட்ரிக்கு தாங்க. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களில் பல பேருக்கு இது சக்ஸஸிவ் ரிசல்ட்டை கொடுக்கக்கூடியது. ஐ ஹோப் ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ டெஃபினேட்டாக ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கும் நான் நம்புகிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மேலும் உங்களுக்கு எது போன்ற வீடியோக்கள் வேண்டும் என்பதையும் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கான வீடியோ விரைவிலேயே அப்லோட் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.